எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான நமக்கு தேர்வு பகுதி இயல் ரெண்டு முழுவதும் அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மனப்படத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம் பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு அதாவது பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதிரியின் வள்ளைப்பாட்டிற்கேவ முழவை மீட்டுவது ஓடை நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது நன்மை குட்டல் செய் நீலுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆடை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ஓடை கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் சலசல என்று ஒலி எழுப்பியும் அலைகளால் கரையை மோதியும் இடையராது ஓடுகிறது இரண்டாவது வினா ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் ஓடை எழுப்பும் ஒளி பெண்கள் பாடும் பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவதற்கு உண்மையாக வாணிதாசன் கூறுகிறார் அதாவது அந்த ஓடை எழுப்புகின்ற அந்த ஒளி இருக்குது பாருங்கள் அந்த சில சிலன்னு ஓடுது இல்லையா அது வந்து அந்த பெண்கள் பாடுகின்ற வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டுன்னு அந்த பாடம் நடத்தும் நான் சொல்லியிருப்பேன் அதாவது நெல் குற்றும் பொழுது அந்த அசதி தெரியாத தெரியாமல் இருப்பதற்காக பெண்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க அதுக்கு பேர் தான் வள்ளைப்பாட்டு அந்த வள்ளைப்பாட்டு சிறப்புக்கேற்ப முழவை முழவுனா ஒரு இசைக்கறிவு அந்த முழவை முழக்குவதற்கு உண்மையாக என்னப்பட்டார்னா வாணிதாசன் அவ்வாறு ஓடை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார் அடுத்த பாடம் பார்க்கலாம் அடுத்த பாடம் வந்து ஒரு சின்ன செய்ய கோணக்காத்து பாட்டு இந்த கோணக்காத்து பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்னை பார்க்கலாம் வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் பதில் முகில் அதாவது வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் அதாவது காலனையும் ஓட்டிவிடும் காலன்னா எமன் அப்படின்னு அந்த பாடம் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே அதுக்கப்புறம் செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அதுக்கப்புறம் குறிவு நான் பார்ப்போம் கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்துப்பாட்டு கூறுவது யாது யமனை போல வந்த பெருமழையும் சூழல் காற்றும் கப்பல் கவிழ்ந்ததுன்னு காரணமாகும் அதாவது கப்பல் கவிழ்ந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கோணக்காத்துப்பாட்டு சொல்லுதுன்னா யமனை போல தான் அந்த பெருமழை அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூற என்ன ஆகுது கப்பல் வந்து கவிழ்ந்ததுன்னு காரணம் அதனால் கப்பல் கவிழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புயல் காற்றினால் தொண்டை நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது தொண்டைமா நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக புயல் காற்றால் ஒடிந்து விழுந்தன புயல் காற்றால் தொண்டை மாநாட்டில் ஏற்பட்ட அழிவு என்னென்னு கேட்குறாங்க தொண்டைமா நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு சின்னா பின்னமாக புயல் காற்றில் ஒடிந்து விழுந்துடுச்சு கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் அது அப்படிங்கிறாங்க சித்தர்கள் வாழும் கொல்லிமலை அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது அதாவது கொல்லிமலையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் வாழ்கிறா வாழ்கிறாங்க பாருங்கள் அந்த கொல்லிமலையிலையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் வந்து புயல் அடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடம் பார்க்கலாம் அடுத்த பாடத்தை பாடம் வந்து ஒரு உரைநடை நடை நிலம் புது இந்த நிலம் புதுல தேர்ந்தெடுத்து எழுதுக செவிந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர் தாயாக மதிக்கின்றனர் இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை பால் குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஊறும் தொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துக்கிறாங்க வேடிக்கை அப்படின்னா தெனாலிராமன் கதைகள் வேடிக்கையாக இருக்கும் அதை தடையை தொடரில் அமைச்சு வேண்டி தான் அதனுடைய தொடரும் அதுங்க இருக்கணும் உடன் பிறந்தார் அப்படின்னும்போது வள்ளலார் அனைத்து உயிரினங்களையும் தன் உடன் பிறந்தார் போல் எண்ணினார் அதுக்கப்புறம் குறுவினால் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன ஏவை அதாவது விலை கொடுத்து வாங்க இயலாதவை எது இது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானம் காற்றின் தூய்மை நீரின் உயர்வு யாருக்கும் சொந்தமானவை அல்ல அப்படி இருக்கையில் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சியாட்டல் கூறுகின்றார் அதாவது இந்த பூமிக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய வானமாக இருக்கட்டும் அதனுடைய காட்டினுடைய தூய்மையாக இருக்கட்டும் நீரினுடைய உயர்வாக இருக்கட்டும் இது யாருக்குமே சொந்தமானவை இல்லை அப்படி இருக்கும்போது இவற்றை என்ன பண்ண முடியாது யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிலத்திற்கும் செவ்வீந்தியர்களுக்கும் உள்ள உறவு ஏது நிலத்திற்கும் செவ்வியந்தர்களுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் செவ்வீந்தியர்களின் செவிந்தியர்களுக்கு புனிதமாகும் இந்த பூமியை எப்போதும் எப்பொழுதும் செவ்விந்தியர்கள் மறப்பதே இல்லை ஏனெனில் பூமியை அவர்களுக்கு தாயாகும் அவர்கள் அந்த மண்ணுக்கு உரியவர்கள் அந்த மண்ணும் அவர்களுக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பூமியினுடைய ஒவ்வொரு துகள் இருக்கு பாருங்கள் அது வந்து செவ்விந்தர்களுக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் இந்த பூமியை வந்து செவ்வீந்தர்கள் என்ன பண்ணுறதுன்னா எப்போதுமே வந்து பார்த்தினா மறப்பது கிடையாது அதுவே வந்து அவர்களுக்கு தாயாகும் அதனால் அந்த மண்ணு வந்து அந்த மண்ணுக்கு உரியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செவ்விந்தியர்கள் தான் அந்த மண்ணும் அவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார் எதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சியாட்டல் சொல்கிறாருன்னு வினா பதில் என்ன பாருங்கள் செவ்விந்தியர்கள் வாழும் பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார் அதாவது செவ்விந்தியர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் எருமைகள் என்ன பண்ணால் அதிகமான அளவில் கொல்லப்படுது எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் என்ன ஆகிட்டு அதிகரிச்சிச்சு மாதிரி தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகளை வந்து பெரிய வருது என்ன பண்ண முடியல அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு சியாட்டில் வந்து சொல்கிறாரு அடுத்த பாடத்துக்கு போகலாம் துணை பாடத்தை வந்து நீங்கள் படிச்சுக்கிங்க அடுத்து ஒரு இலக்கணத்து பகுதியை நம்ம பார்க்கலாம் துணைப்பாடம் வந்து கிளியும் சருகுமானும் இதனுடைய கதை உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் அப்படியே படிச்சுட்டு கதையாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்வில் நீங்கள் எழுதலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் வினைமுற்று மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள உனைமுற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ந்தது அப்படின்றது பெண் வருவனொற்று இறந்த கால வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க படித்தான் என்பது இறந்தகால வினைமுற்று பெண் வருவனொற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எதுன்னு கேட்குறாங்க ஓடு வினைமுற்று என்றால் என்ன ஒரு வினை எ எச்ச பொருளில் அமையாமல் முழுமை பெற்று விளங்குவது இவ்வாறு ஒரு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் இதுதான் இதுக்கு பதில தெருநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் தெருநிலை வினைமுற்று செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் ஆகியவற்றை காட்டும் இதுதான் தெருநிலை வினைமுற்று இத்த இது இது எல்லாற்றையும் எல்லாவற்றையும் காமிக்கும் வியங்கோல் வினைமுற்று விகிதிகள் யாவை க இய இயர் அல் என்பன வியங்கோல் வினைமுற்று விகிதிகள் ஆகும் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையூறில் வேறுபாடுகள் யாவைன்னு கேட்குறாங்க முதல்ல யாவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் ஆனால் வியங்கோல் வினைமுற்று இருதின இயம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் ஏவல் வினைமுற்று ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு இங்கே வியங்கோல் வினைமுற்றுக்கு உரிமைப்பன்மை வேறுபாடு இல்லை யாவல் வினைமுற்று வந்து கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வயிதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் அதேமாதிரி ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் அனங்காக வீங்கொலிமனை முற்று விகிதி பெற்றே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவ்வாறு மாணவர்களே இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் நம்ம மனப்படத்தை பார்ப்போம் மனப்பாடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓடை ஓடை வந்து மனப்பாட எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மனப்பாடத்தை பாருங்கள் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடுபோதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஊட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முழவே மீட்டும் அதனால் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனப்பாட பகுதி என்ன பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க ஆகவே மாணவர்களே இந்த வ இந்த உண்டான மாதத் தேர்வை நல்லா படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த தேர்வை எழுதுங்க அதாவது புத்தகத்தில் குறித்து படிக்கிறவங்க புத்தகத்தில் குறித்து படிங்க இல்லை புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் குறிக்க முடியல அப்படின்னா கைடு இருக்கிறவங்க கைடு வாங்கி படிங்க இப்படி கைடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல உங்களுடைய கைபேசியில் வந்து நெட் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் எயித்து தமிழ் கைடு ரெண்டாயிரத்து இருபதுன்னு போட்டாலே அந்த லிங்க் வரும் அதை அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிங்க அந்த எட்டாம் வகுப்பு தமிழ் கைடை வந்து நிறைய கைடு கொடுத்துருப்பாங்க கங்கா கைடு சுறா கைடு நிறையா இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்